வணக்கம். இன்றைய பதிவின் நோக்கம் வாழை நடவின் பொழுது ஊடுபயிர்களாக தட்டைக்காய்களையும் கள்ளக்காய்கள் எல்லாமே ஊனிருந்தோம். அதில் முக்கியமாக தட்டைக்காய்கள் பற்றி அதிகமாக பதிவு எதுவும் செய்யலை அப்படிங்கிறக்காக. இப்போ இனி அடுத்து எல்லாம் முழுமையான வளர்ச்சி அடைஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நிறையா தட்டைக்காய்கள் வந்து ஆல்ரெடி பொறிச்சாச்சு. இனி வந்து வாழைக்கு, அதாவது வாழைக்கு வந்து இனி மண்ணணைக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக புட்கள் அதிகமாகிருச்சு, அதே மாதிரி நடவு செஞ்சு ஒரு 100 நாட்களையும் தாண்டிருச்சு அப்படிங்கிறனால இனி இந்த காய்கள் எல்லாத்தையும் நம்ம அப்படியே பறிச்சுட்டு பச்சை காய்களையும் நம்ம பயன்படுத்தலாம். தட்டைக்காய்களாக, அதாவது காய்ந்த காய்களை பொறிச்சு இது பண்ணிக்கலாம். இது நம்ம ஊனி இது பண்ணதுன்னா அப்படியே செடியை பிடுங்கி உள்ளே போட்டு இந்த மண்ணு டில்லர் விட்டு அப்படியே அணைச்சிட போகிறோம். கொஞ்சம் களைக்கொல்லிகள் எதுவும் பயன்படுத்தாமல் அப்படியே வர்றதுனால இது உயிர் மூடாக்காகவும் ஓரளவுக்கு அமையுது. ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா, இந்த மாதிரி வாழை மரங்களுக்கு கொஞ்சம் அமுத்துற மாதிரி சுருண்டுக்கும், அதை மட்டும் கொஞ்சம் அடிக்கடி பார்க்க வேண்டியது இருக்கும். மற்றபடி பார்த்திங்கன்னா அப்படியே இந்த செடியை வந்து நடுவுலே, ஏன்னா நம்ம ஊனி இருக்கிறதே பார்த்திங்கன்னா ரெண்டு வாழை மரத்துக்கு நடுவில் நடுவில் நீர் செல்கிற இடத்துல மட்டும் ஊனியிருப்போம். நம்ம அதை மட்டும் அப்படியே வச்சு இங்கே இருக்கிற மண்ணை எடுத்து அப்படியே இந்த ஓரத்தில் மடை மாதிரி அமைச்சிட போகிறோம். முக்கியமாக இந்த தட்டைக்காய்கள் உண்றதுனால என்ன பயன் பார்த்திங்கன்னா, மண்ணுக்கு தேவையான பசுந்தாள் உரத்தை இது ரொம்ப இதாக இது பண்ணும். அதே மாதிரி வளிமண்டலத்தில் இருக்கிற நைட்ரஜன் சத்து, அதாவது தலைச்சத்துக்களை எடுத்து மண்ணில் வந்து நமக்கு ஃபிக்ஸ் பண்ணி கொடுக்கும். கண்டிப்பாக அது இப்போ உங்களுக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதை அப்படியே போட்டு நம்ம மண்ணணைக்கும் பொழுது இந்த களைகள் எல்லாமே மக்கி நமக்கு வந்து இன்னும் நல்ல எருவாக அமையும். கூடவே நம்ம நிறையா மாட்டு சாணம், அதாவது தொழு உரம் கொடுக்கும் பொழுது எந்த ஒரு ரசாயன உரமும் இல்லாமல் வாழை இது வந்து நம்ம அறுவடை செய்ய முடியும். இப்போ எல்லா பக்கமே பார்த்திங்கன்னா இப்போ எந்த ஒரு களைக்கொல்லியும் பயன்படுத்தலை, அதனால் அங்கங்கே புற்கள் இருக்கும். ஆனால் வாழையோட வளர்ச்சின்னு பார்த்திங்கன்னா நல்ல ஊக்கமாக இருக்குது, அதில் எந்த ஒரு தடைபடவும் இல்லை. அதே சமயத்தில் நம்ம ஊடுபயிரும் ஏதோ நம்மளால் முடிஞ்ச காய்ந்த காய்களும் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு விதம் ஊன்றோன்னா ஒரு செடியிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 100 மணிகள் கிடைக்குது, அது போதும். நம்ம வந்து கமர்ஷியலாக கல்டிவேட் பண்ணலனாலும் வீட்டு தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்காகவும் ஒரு உயிர் மூடாக்காகவும் அமையுது. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே இந்த நடுவில் இருக்கிறனால இந்த இங்கே இருக்கிற வெளிப்புறமாக இருக்கிற நல்ல மண்ணை எடுத்து இதுக்கு நம்ம கொடுத்துட்டோம்னா வாழைக்கு வந்து வேர் வளர்ச்சி இனிமேல் தான் நல்ல பரவலாக வெளியே வரும். அதனால் இந்த இடத்த வாழையை சுற்றி நம்ம மண் அணைச்சி இதுக்கு நல்ல வேரோட்டத்தை கொடுத்துட்டு இந்த களைகளையும் எல்லாத்தையும் மக்க வச்சிடலாம். கண்டிப்பாக அந்த வாழை உழவு செய்யும் பொழுதும் நான் ஒரு பதிவாக கொடுக்குறேன். நன்றி.